தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் டெக் ப்ரைம் எபிசோட். ஸோ கடந்த வாரம் நம்ம ஒரு கொஷினை கேட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வாட்டி வரக்கூடிய அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஏதாச்சும் வந்து ஆஃபரை பார்த்தீங்கன்னா டீல்ஸ்க்கு உண்டான வீடியோ வேணுமானு சொல்லி 96% கிட்ட வந்து எல்லாருமே வந்து ஆமான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு தகுந்தாற் போலவே நானும் ஒரு சில ஆஃபர்ஸ்க்கெல்லாம் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவும் போட்டிருந்தேன், ப்ளஸ் அங்கங்கே வந்து நான் ஷேரும் பண்ணியிருந்தேன். பட் திரும்பவும் இந்த மாதமும் இந்த வாரம் அதாவது நவம்பர் வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலே 1 முதல் 5 வரை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து திரும்பவும் ஒரு சேல் வந்து போட போகிறாங்க. ஸோ ஒரு சிறந்த டிவியை வந்து நீங்கள் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்கிறதுக்கு பதில் எல்லாமே ஒரே இடத்துல சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ ரீசெண்டாக நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சிறந்த மொபைல் எது வாங்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போன் ஆஃபர்ல இருக்கிறது என்னென்னு சொல்லியிருக்கேன். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டுமே நான் வந்து வீடியோல சொல்லல, பட் அந்த வீடியோட லிங்க்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஓரளவுக்கு பெஸ்டான ஸ்மார்ட் போன் எல்லாத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன், இன்க்ளூடிங் ஆஃபர் டீடைல்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ அந்த ரெண்டு வீடியோஸையும் நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஆங்கிலத்தில் நம்பர் 1 நாளிதழான த ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல நம்மளுடைய இன்டர்வியூ என்னுடைய இன்டர்வியூ ஒன்று வந்திருக்கு. ஸோ நீங்க நேற்றுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஹிந்துவில் யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பார்த்துருந்தீங்களும் தெரியும், ஹிந்து நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூஸ் பேப்பரில் நம்மளை பற்றின இன்டர்வியூ வந்திருக்கு. ஸோ இதற்கு காரணமான அனைத்து நல்ல உள்ளங்கள் கொண்ட அனைத்து நண்பர்களுக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இது நீங்கள் இல்லாட்டி கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. நியூஸ் பேப்பர் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நான் இதற்குண்டான அஃபிஷியலான ஆர்டிகளுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ப்ளஸ்லேருந்து நமக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்றதை இந்த வீடியோ முடியும் பொழுது நான் தமிழ் டெக் ப்ரைம் நியூஸில் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு சின்ன குயிக்கான அன்பாக்சிங் வந்து நான் காமிக்கிறேன். இன்வைட் அப்படின்னு தான் நினைக்கிறேன், பட் பார்க்கலாம். பிளாக் ஷார்க் ஹேலோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் ஷார்க் கூடிய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம் ஷோமி தரப்பிலிருந்து. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெஷலைஸ்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க பழைய வெர்ஷன் போலவே. பட் இதில் 6GB 8GB மற்றும் 10GBக்கான ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்ஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக இருக்கிற ரெண்டு கேமரா இருக்குது, ஒன்று 12+20 MP கேமரா, முன்பக்கமாகவும் 20 MP கேமரா இருக்குது. ஒரு ஹெவி கேமிங் விளையாடுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்கிறாங்க ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்ஸ்டோட. பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே அப்படின்னு தான் இருக்குது. இந்தியாவில் இது சீக்கிரமாக லான்ச் ஆனால் நல்லா தான் இருக்கும் கேமிங் பிரியர்களுக்காக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்னாப்ட்ராகன் தரப்பிலிருந்து ஸ்னாப்ட்ராகன் 675 அப்படின்ற ஒரு புது சிப்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மொபைலுடைய விலை 20,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறைய 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஏஐக்கு கேமிங்க்கு எல்லாமே நல்லா இன்டிகிரேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த நியூஸும் இதே சம்மந்தப்பட்டது தான். ரெட்மி தரப்பிலிருந்து அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு புது மொபைலை வந்து ஸ்னாப்ட்ராகன் 675 லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாளாக 625 அப்படின்னு சொல்லி 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 இப்போ 675 போயிருக்காங்க. சீக்கிரமாக வந்து அவங்க சீக்கிரமாக இப்போ அடுத்ததாக வரக்கூடிய மொபைலே இது கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜிபோர்டில் ஒரு புது அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் மூலியமாக நீங்கள் உங்களுடைய கீபோர்டை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் மாதிரி வந்து இந்த கீபோர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கீபோர்ட்ஸில் இருக்குது, பட் இந்த கீபோர்டில் இப்போ தான் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த வாரத்துக்கான ஒரு கேள்வியும் இதுலேருந்தே நான் சொல்கிறேன், உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க? ஜிபோர்டா, ஸ்விஃப்டா, இல்லை எந்த கீபோர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஸ்டாக் கீபோர்டா அப்படின்றத மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். 3 கீபோர்ட்ஸ் ஓட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் ஹைஓஎஸில் வரக்கூடியதுக்கு எல்லாமே ஒரு புது அப்டேட்டை கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டச் ஐடி மற்றும் ஃபேஸ் ஐடி ரெண்டுத்தோட சப்போர்ட்டோட இந்த வாட்ஸ்அப் வந்து இனிமேட்டு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைவசி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உதவும் அப்படின்ற வகையில் நம்மளும் எதிர்பார்க்கலாம். குவால்காம் அவங்களுடைய 5G ஆண்டனா மாடலில் வந்து இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை சீக்கிரமாகவே இன்னும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக வந்து நாங்கள் மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக வந்து லான்ச் பண்ணக்கூடிய வகையில் வந்து கொண்டு வந்துடுவோம் ஃபுல் லென்த்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன் ப்ளஸ் டீம்லேருந்தும் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2019 வரக்கூடிய எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஒன்னுத்துல உங்களுக்கு 5G கேப்பபிலிட்டி கண்டிப்பா நாங்க கொண்டு வந்துரும் அப்படின்றது போல அதோட ஓனரும் சொல்லியிருக்கார். மேபி குவால்காம் உடைய சப்போர்ட்டோட சீக்கிரமா கொண்டு வந்தலாம் பார்க்கலாம். அடுத்து 1+7 7T 5G நம்ம எதிர்பார்க்கறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். மீடியா டெக் தரப்பில் இருந்து ஈலியோ P70 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ப்ராசஸரை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் தான் வரும் அப்படின்றது போல் ரியல்மி தரப்பிலிருந்து அஃபிஷியலான கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. இந்த வருடத்துக்குள்ளாக பார்க்கலாம் இந்த ப்ராசஸர் கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் சிப் செட் எல்லாமே ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கும். கூகுளுடைய ஃபைல் கோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே இப்போ நமக்கு டிஃபால்ட்டாகவே மீடியா பிளேயர் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய வகையில் அவங்களே வந்து பில்டினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேட் இந்த ஒரு ஆப் இருந்தாலே போதும், நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸை ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை சீக்கிரமாக அடுத்த 2 வருடத்துக்குள்ளாக நாங்கள் அபுதாபியில் ஃபுல்லாகவே வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் ஹைப்பர்லூப் உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக வந்து கமர்ஷியல் யூசேஜஸ்க்கு வருதா அப்படின்னு சொல்லி.
ஜியோவுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக பிஎஸ்என்எல் ஒரு புது ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். 1 இயருக்கு ஒரு முழு பேக்கை வந்து கொண்டு வந்தாங்க ஜியோ, அதற்கு காம்படிஷனாக இப்போ பிஎஸ்என்எல் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே 1699 ரூபாய் அப்படின்ற அந்த ப்ரைஸ் டேக்கு உங்களுக்கு 365 நாள் வேலிடிட்டியோட அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுக்குறாங்க, கூடவே 1 நாளைக்கு 2 GB டேட்டா அப்படின்றது போல தராங்க. ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி 4 ரூபாய் 75 காசு 1 நாளைக்கு வந்து கணக்கு வருது. இதுலேயே எனக்கு டேட்டா பத்தாது அப்படின்னு சொல்கிறவங்க இதில் இன்னொரு பிளான் கொடுத்துருக்காங்க, 2099 ரூபாய் அப்படின்ற இன்னொரு பிளான் கொடுக்குறாங்க. ஸோ இது 5 ரூபாய் 75 காசு அப்படின்ற கணக்கில் வருது. அதே போல் அன்லிமிட்டட் கால்ஸ் பட் 365 நாளைக்கும் 1 நாளைக்கு 4 GB டேட்டான்னு தராங்க. ஸோ எவ்வளோ கம்மியாக நமக்கு டேட்டா கிடைக்குதுன்னு பாருங்கள். பிஎஸ்என்எல் உண்மையிலே வந்து காம்படிஷன் வைஸில் கொடுக்குற ஆஃபர்ஸ்லாம் நல்லதாக இருக்குது. சர்வீஸ் வைஸும் அதே போல் வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே தான் வாங்குவாங்க. நானும் இப்போ பிஎஸ்என்எல்லுடைய ஃபைபர் கனெக்ஷனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. கிடைச்சதுன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய குவாலிட்டிலேருந்து எல்லாமே இருக்குன்றதை பார்க்கலாம். பிகாஸ் ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து பப்ளிக்கு எல்லாருக்குமே ஆக்சசபிள் ஆகிறது கிடைச்சதுன்னா எனக்கும் அதை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றால் நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஜியோவும் எரிக்சனும் சேர்ந்து இந்தியாவில் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளாக 5G இம்ப்ளிமெண்டேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க்கும் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. டிக்டாக் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள், அதாவது மியூசிக்கலி யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாமே ஃபேஸ்புக் இன்னொரு புது ஆப்பாக அந்த காம்படிஷனை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது லாசோ ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக்கலிலேயோ டிக்டாக்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபுல் ஃபியூச்சரோட இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபீச்சர்ஸையும் வந்து இந்த ஃபேஸ்புக் ஆப் வந்து கொண்டு வரும், இந்த லாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் அப்படின்றத போல சொல்கிறாங்க. பீட்டா டெஸ்டிங்க்கு ஆல்ரெடி வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் நிறுவனம் இப்போ ஏஆர் சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்ளீட் கிளாஸையும் வந்து உருவாக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஃபேஸ்புக் எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸை வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதில் ப்ரைவசியை கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணியே ஆகணும். அதில் இந்த ஏஆர் கிளாஸும் வந்து விதிவிலக்காகல. சாம்சங் தரப்பில் வந்து அடுத்த வருடத்தில் ஒரு ஃபோல்டபுள் ஃபோனை வந்து கொண்டு வரதுக்கு முழு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. S10 ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டும் வந்து அன்வீல் பண்ண போகிறதாகவும் வந்து ஒரு லீக்ஸ் வந்து வந்திருக்கு. S10 கிட்டத்தட்ட எந்த மாதிரி இருக்கும், ஒரு கற்பனையா இல்லை, எந்த மாதிரி லீக்ஸ் நிறைய ஆன்லைனில் வந்துட்டுருக்கு, இதை பற்றி நம்மளும் ஒரு டெடிக்கேட் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நம்மளால் வாங்க முடியாது பட் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது இல்லையா, இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்புடைய இந்த வார அப்டேட்டில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஸ்டிக்கர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, பட் ஹைக்கில் இருக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா செம்மையாக வந்து ஸ்டிக்கர்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். iOSல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஆப்ஸ் கூட ஆண்ட்ராய்டில் ஃப்ரீ தான் இருக்குது. பட் அப்படி ஆண்ட்ராய்டில் ஃப்ரீ இருக்கக்கூடிய 90% ஆப்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வந்து கூகுள் கிட்ட வந்து மேக்ஸிமம் நிறுவனம் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்றது போல் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இதன் விளைவாக நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற டேட்டாஸை வந்து அவங்க யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை இன்னும் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத போலையும் சொல்லியிருக்காங்க. இது தவறா சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இந்திய நிறுவனங்களுக்கு எல்லாருமே இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் டெலிகாம் நெட்ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 827 பான் வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணுங்க அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜியோலேருந்து ஒரு சில நெட்ஒர்க்ஸ் எல்லாமே பேன் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க இந்த 827 வெப்சைட்டையும். இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைடில் எடுக்க வேண்டியமும் பட் இன்னும் ஒரு சைடில் நெகட்டிவாகவும் மாறிடக்கூடாது. ஸோ அதற்கான ஒரு ப்ரிகாஷன்ஸையும் வந்து அவங்க எடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். கூகுள் ஓஎம்ஸ் கிட்ட டேரெக்டாகவே நீங்கள் எந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணாலும் அதுக்கு மினிமம் 2 வருடத்திற்காச்சு செக்யூரிட்டி அப்டேட்லேருந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள் அப்படின்றத போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. மீமிக்ஸ் 3 அப்படின்னு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அட்டகாசமான பல விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் மீமிக்ஸ் அப்படின்னாலே பெசில்லஸ் டிஸ்பிளே தான். பட் இதில் பியூர் பெசில்லஸ், கம்ப்ளீட்டாக வந்து பெசில்லஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு பெசில்ஸ் இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கு நாச்சும் கிடையாது. அப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனை கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து கேமரா இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் மட்டும் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வைப் மாடல், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாடல் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மற்ற மாடல் இப்போ விவோ ஓப்போலாம் லான்ச் பண்ண காம்படிஷனில் இவங்களும் அது போல் வந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட்லேயும் 2 கேமரா இருக்குது, பின்னாடியும் 2 கேமரா இருக்குது, மொத்தம் 4 கேமராஸ் கொடுக்குறாங்க. இதில் நமக்கு ரேம் அதிகப்படியாக 10 GB வரைக்கும் ஒரு மாடல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 10 GB ரேம் கொண்ட ஒரு மாடலும் இருக்குது. ஸ்னாப்டிராகன் 845 சிப்ஸிட்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதில் 6.4 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஓல்எட் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதுலேயே DXO மார்க்கோடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 103 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் தான். பட் உண்மையிலே கேமரா அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. பப்ஜியுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க. பட் அதோடைய மிகப்பெரிய காம்படிஷனை கொண்டு வரதுக்கு பல கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஷாமியும் இப்போ புதுசாக சர்வைவல் கேம் அப்படின்ற ஒரு புது கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்டிங் இப்போ எல்லாமே பீட்டா யூசர்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஆவலாக இருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
செவ்வாய் கிரகத்தில் நம்ம என்னதான் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டே இருந்தாலும் அதில் மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்குமா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாக போயிட்டு இருக்கு. ஸோ அதில் உப்பு தண்ணீர் இருக்கிறதா கண்டுபிடிச்ச இடத்துல இப்போ சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த உப்பு தண்ணியில் ஒரு அளவுக்கு ஆக்சிஜன், அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனும் வந்து கலந்துருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இது மனிதர்கள் வாழறதுக்கு போதுமான அளவு இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு தமிழ் டெக் பிரைமிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இதோடைய இந்த கிஃப்டுடைய அன்பாக்சிங் இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஒரு குயிக் அன்பாக்சிங் தான், அப்படி என்ன தான் வந்திருக்கின்றது நீங்களும் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுனால பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். ப்ளஸ் இன்றைக்கி ஒன் ப்ளஸ் 60 லான்ச் ஆன உடனே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக வீடியோ நான் அப்லோட் பண்ண முடியும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க்கை தமிழ், வாழ்க்கை டெக்னாலஜி.